குருப்யோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியை குறித்து நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்ப்புகள், ஆங்ஸைட்டி, ஆவல் எல்லாமே இருக்கு இல்லையா? நான் சொல்றது இந்த அதிசார குருவின் போக்கினை குறித்து. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி குருவானவர் அதிசாரமாக கும்பத்திற்கு செல்கிறார். போன நவம்பர் மாதம் மகர ராசிக்கு வந்து அமர்ந்திருந்தார். சனி பகவானுடன் சேர்ந்திருந்தார். இவர் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கும்பராசிக்கு அதிசாரமாக போகின்றார். செப்டம்பர் 15 வரை இவர் கும்பராசியிலேயே இருந்துவிட்டு மீண்டும் வக்ரகதியிலே மகர ராசிக்கு வந்து விடுவார். நவம்பர் 20 வரை மகத்திலேயே இருந்து அதுக்கப்புறமா திருப்பியும் இவர் வந்து நேரடியாக கும்பராசிக்கு சென்று ஒரு வருட காலம் அங்கேயே தங்கியிருப்பார். இவர் அதிசாரமாக செல்லும் பொழுதும் வக்ரகதியிலே வரும் பொழுதும் ஏற்படக்கூடிய பலன்களை குறித்து தான் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள், ஆவல்கள் இருக்கிறது. நிறைய யூடியூப் சேனல்ல நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் என்னன்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில நமக்கு ஃபேவரபிளா பேச மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது யாரும் யாருக்கும் ஃபேவரபிளாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. கிரக நிலைகளை பொறுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அதை மட்டும்தான் ஜோதிடர்கள் கூறுவார்கள். இது சில பேருக்கு வந்து நல்லவையா இருக்கும், சில பேருக்கு வந்து எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும். ஆனா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இந்த குரு மாறிக்கொண்டேதான் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் சுத்தி சுத்தி வராரு இல்லையா? அப்ப வேற வேற கிரகங்களுக்கு, வேற வேற வீடுகளுக்கு வேற வேற பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். இப்பொழுது சிம்ம ராசிக்கு இந்த குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மத்திற்கு பொதுவாக 5க்கும் 8க்கும் சொந்தக்காரர் இந்த குரு பகவான். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கும் சொந்தக்காரர். அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டா, உங்களுடைய ருண ரோக சத்ருஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்திலே இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல் நிலையில் அடிக்கடி பாதிப்பு ஏற்படும், ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும், திடீர் திடீர்னு உடல் நிலை சீர்கேடும், உங்களுக்கு மறைமுக எதிரிகள் நிறையவே இருப்பாங்க, பண கஷ்டங்கள் ஏற்படும், உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நீங்க கேட்ட இடத்துல டக்குன்னு உங்களுக்கு கடன் கிடைக்காது, லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கனாக்கா அந்த லோன் வந்து சீக்கிரமா சாங்ஷன் ஆகாது. இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த குரு இப்ப வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி கும்பராசிக்கு போவதனாலே இவர் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு போகிறார். ருண ரோகஸ்தானத்திலிருந்து மாறி இவர் கலத்திரஸ்தானத்திற்கு போகும் பொழுது செப்டம்பர் 15 வரைக்கும் அங்கேயே இருப்பாரு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் நிலவும், அமைதி நிலவும், கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் புரிதலும் காதலும் அதிகரிக்கும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உறுதிப்படும், காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் காதலிலே வெற்றி பெறுவார்கள், நல்ல பண வரவு இருப்பதால் கணிசமான தொகை உங்களுடைய கைகளிலே இருக்கும், நீங்க செய்யற எல்லா விஷயத்திலுமே வந்து லாபம் கிடைக்கும், தொழிலானாலும் சரி அதிலே லாபத்தை பார்ப்பீர்கள், உத்தியோகமானாலும் அதிலே நிச்சயமாக உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுடைய கையிலே பணம் புழக்கம் தாராளமாக இருக்கும். பணம் நிறைய இருந்தாலே நிறைய பேருக்கு மனசுல சந்தோஷமும் வந்துடும் இல்லையா? ஏன்னா பண கஷ்டம்தான் மன கஷ்டத்தை கொடுக்கறது. ஸோ எப்போ உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைத்து விடுகிறதோ நிச்சயமாக உங்களுடைய மனது அமைதி பெறும், சாந்தமாகும். குடும்ப வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு மன நிறைவு ஏற்படும். இது வந்து உங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீடிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், குழந்தைகளும் உங்களிடம் பாசமாக இருப்பார்கள். செப்டம்பர் 15க்கு அப்புறமா திருப்பி இவர் வந்து உங்களுடைய ருண ரோகஸ்தானத்திற்கு வக்ரகதியிலே வந்து விடுவார். அப்படி வக்ரகதியிலே வந்து நவம்பர் 20ஆம் தேதி வரை உங்களுடைய ருண ரோகஸ்தானத்திலேயே தான் அமர்ந்திருப்பார். அப்ப திருப்பியும் உங்களுக்கு வந்து படைப்படி பல கஷ்டங்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும், பல எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உடல் நல்ல பாதிப்பு மட்டுமல்ல, பண கஷ்டங்களும் பண விரயங்களும் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு விரோதிகளாக மாறுவார்கள். சிலர் வந்து உங்ககிட்ட வாங்கின கடனை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க வாங்கின கடனையும் சிலரிடம் திருப்பி கொடுப்பதற்கான நேரமும் இப்பொழுது அமையும்.
இந்த குரு திரும்ப வந்து நவம்பர் 20ஆம் தேதி ஒரேடியாக போய் கும்பத்திலே ஒரு வருட காலம் அவர் தங்கி இருப்பார். அந்த காலகட்டத்திலே மீண்டும் உங்களுடைய களத்திர ஸ்தானத்திற்கு அவர் போவதால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பழையபடி மகிழ்ச்சி ஏற்படும், பண வரவு கூடும், அந்யோன்யம் ஏற்படும், உடல் நலம் சீர் பெறும், குடும்பத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, சுப விரயங்கள் ஏற்படும், பல காலமாக தாமதப்பட்டிருந்த திருமணங்கள் நடைபெறும், குழந்தை பெயர் கிடைக்கும், குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல பிள்ளைகளாக அவர்கள் சமூகத்திலே உங்களை நிலைநாட்டுவார்கள், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று மிகவும் சந்தோஷமாக நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு வந்து கோல்டன் பீரியட், அதாவது வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஒரு வருட காலத்திற்கு குரு உங்களுக்கு கும்பத்திலே இருப்பதால் உங்களுக்கு அதை வந்து ரொம்பவும் கோல்டன் பீரியட்னே அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அந்த ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகளை அனுசரித்து, கோச்சார கிரக சுழற்சிகளை பொறுத்து, உங்களுடைய லக்னங்களை பொறுத்து, உங்களுடைய நட்சத்திர பாதங்களை பொறுத்து, உங்களுடைய தசா புக்திகளை பொறுத்து இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தயவு செஞ்சு யாருக்காவது எதிர்மறையான பலன்கள் இருந்தால் அதை நினைச்சு மனசு கன்ஃபியூஸ் ஆயிருக்க வேண்டாம், நீங்க மனதில் குழப்பம் அடைய வேண்டாம். ஏன்னா இந்த கிரகங்கள்ங்கிறது சுற்றி சுற்றி சுழன்று கொண்டேதான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை குரு மாறிக்கொண்டேதான் இருப்பார், 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி மாறிக்கொண்டேதான் இருப்பார். ஒவ்வொரு வீட்டிற்கு ஒவ்வொரு விதமான பலன்களை அவர் கொடுப்பார். அப்படி போகிறவங்க பெர்மனண்டா ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு உட்கார்றது இல்லை, ஒரு டூர் போய் திரும்பவும் வக்கரகதியில பழைய இடத்துக்கும் வந்துடுறாரு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு மாறி மாறியான பலன்கள் தான் ஏற்படும். சில சமயம் ஏற்றமான பலன்களும் சில சமயம் இரக்கமான பலன்களும் ஏற்படும். இதை வந்து ஒரு கைடன்ஸாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு யாரும் மனதளவிலே பாதிக்கப்பட வேண்டாம். இப்போ கன்னி ராசியுடைய பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்கு குருவானவர் வந்து அவருடைய சுகஸ்தானத்திற்கும் களத்திரஸ்தானத்திற்கும் சொந்தக்காரர். இவர் இப்ப எங்க இருக்காருன்னா மகர ராசியில, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த குரு இப்ப என்ன பண்றாருன்னா உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசி என்பது உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானமாக அமைகிறது. அப்படி கும்பராசிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு பண பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு கடன்கள் வசூலாகாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம். ஏன்னா பணம் பற்றாக்குறை, தொழிலில் முடக்கம், உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நினைத்தபடி பண வரவு இல்லாமல் போகிறது, இதன் காரணமாக நீங்கள் வந்து கடன் வாங்கவோ லோன் போட்டு அதன் மூலமாக பணம் சேர்க்கவோ தயாராவீர்கள். இது வந்து உங்களுக்கு மனதளவிலே உங்களை பாதிக்கும். ஒரு மனசில் வந்து சார்ட் ஆஃப் டிப்ரெஷன் உங்களுக்கு ஏற்படும். இது மாதிரியான நிலைகள் உங்களுக்கு தோன்றும். எதிரிகள் தோன்றுவார்கள், நண்பர்களை விரோதிகளாக மாறுவார்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுமே வந்து சில சில தடைகளோ முட்டுக்கட்டைகளோ ஏமாற்றங்களோ வந்து சேரும். வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மோதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சுமூகமான ஒரு உறவு ஏற்படாது. சிலருக்கு வந்து சொத்து தகராறுகள் கூட ஏற்படும். இது மாதிரி இந்த குருவானவர் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பவர். இவர் திரும்ப என்ன பண்ணுவாருன்னா வக்கர கதி அடைந்து மீண்டும் இவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கே வந்து விடுவார். அப்படி உங்களுடைய 5ஆம் பாவத்திலே இவர் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளால் நன்மைகள் அடைவீர்கள். வீட்டில் ரொம்ப நாளாக இருக்காது குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் அவர்கள் கரு உருவார்கள். வீட்டில் சுப செய்திகள், சுப விரயங்கள் நடைபெறும். திருமணம் ஆகாத குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். காதலர்கள் ஒன்று சேர்வார்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். தந்தையின் உடல் நலனும் பெற்றோரின் உடல் நலமும் நல்லபடியாகவே இருக்கும். படிக்கும் பிள்ளைகளுக்கு உகந்த நேரம் இது. அவங்க விரும்பினாக்கா வெளிநாடு சென்று படிப்பதற்கான உயர் படிப்பிற்கான வாய்ப்புகளும் நிறையவே அவர்களுக்கு ஏற்படும். இந்த தேவகுருவின் வருகையால் உங்கள் குழந்தைகளின் உடல் நலனும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த குரு இப்போ என்ன பண்ணுவார், திருப்பியும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய இந்த டெம்பரரி டூரை எல்லாம் முடித்து கொண்டு திருப்பியும் இவர் வந்து நேரடியாக கும்பராசிக்கே போய்விடுவார். அதாவது உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்திற்கே போய்விடுவார். அப்படி அவர் போகும் பொழுது அது உங்களுக்கு மீண்டும் பல ஏமாற்றங்களையும் பல பிரச்சனைகளையும் சில சிக்கல்களையும் உடல் சீர்கேட்டையும் உத்தியோகத்திலே உங்களுக்கு பல தொந்தரவுகளையும் தொழிலில் முன்னேற்றத்திலே
அபிவிருத்தியிலே பல தடங்கல்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது. ஒரு வருட காலத்திற்கு அவர் கும்பராசியில் மட்டும்தான் இருப்பார். அந்த கும்பராசியிலே இருக்கும் பொழுது, உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பாராத சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்பி இருந்தவர்கள் உங்களை வந்து முதுகில் குத்துவாங்க. நீங்கள் யாரின் நண்பர்கள் என்று நினைத்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள், மறைமுக எதிரிகளாக மாறிவிடுவார்கள். டைரக்டாக ஒருத்தங்க எதிர்த்தானா நமக்கு புரியும், நம்ம அவங்க வந்து விரோதின்னு தெரிஞ்சு விலகி நிற்கலாம். ஆனால் நண்பர்கள் மாறி கூடையே உறவாடி உங்கள் முதுகில் குத்தும்போது உங்களுக்கு அது ரொம்பவே வலிக்கும். உங்களுடைய உடல் நலம் பின்னடைவு ஏற்படும். குடும்ப வாழ்க்கையிலே மன நெருடல்கள் ஏற்படும். பணப்புழக்கங்கள் குறையும். பணப்புழக்கங்கள் குறைவதால் மன அமைதி குறையும். இந்த நிலை ஒரு வருட காலம் நீடித்திருக்கும். அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த குரு அதற்கடுத்த பயிற்சியிலே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே சென்று அமர்வார். இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். இதை நினைச்சு மனசுல யாரும் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எவ்வளோதான் வந்து எத்தனையோ யூடியூப் சேனலில் திரும்ப திரும்ப இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் இருந்தாலுமே நமக்கு மனதில் ஒரு திருப்தி வருவதில்லை. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஃபேவரபுளாக பேச மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இது யாரும் யாரையும் ஃபேவர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஜோதிடம் என்பது நடுநிலையான ஒரு விஷயம். கிரகங்கள் என்ன காட்டுகிறதோ, கிரகங்கள் என்ன சொல்கிறதோ அதை திருப்பி சொல்வது மட்டும்தான் ஒரு ஜோதிடருடைய வேலை. அதனால இதில் வந்து இந்த கிரக அமைப்புகளை அனுசரித்து தான் இந்த பலன்கள் எல்லாம் கூறப்படுகிறது. இந்த பலன்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். காரணம் என்னன்னா, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதக அமைப்புகள், அந்த ஜாதகத்திலே உங்களுடைய கிரக நிலைகள், உங்களுடைய நட்சத்திர பாதங்கள், உங்களுடைய லக்னங்கள், கோச்சாரத்திலே வரும் கிரகங்களின் சுழற்சி, இதைத் தவிர உங்களுடைய தசா புக்திகள், இதையெல்லாம் அனுசரித்து பலன்கள் நிச்சயமாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பொது பலன் மட்டும்தான். இதை மனதுக்குள்ளே எடுத்துக்கொண்டு ரொம்ப நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக யாருமே வந்து ஒர்க்கப் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களை நான் அடுத்தடுத்த ராசிகளுடன் சந்திக்கின்றேன். வாழ்க வளத்துடன்.